हेलो फ्रेंड्स, वेलकम टू अवर फेवरेट कुकिंग चैनल। नम्बर चैनल सब्सक्राइब पनेंगे, लाइक पनेंगे, कमेंट पनेंगे। फ्रेंड्स, नेत्ती वीडियो लोर क्वेश्चन केटरने, उलगत्तिलिये परक्कवे परक्काद किली, अदी एन्ना ना संगिली। इन्निकी एन्ना क्वेश्चन ना, कप्पल वंदु कवंदिर्चना, ये कन्नत्तिल कई वेक्कादिंगे नु सोल्रांगे, अदुक्कु आंसर तेरिंजा कमेंट पनेंगे फ्रेंड्स, इल्लैना नालैक्कु वीडियोल अदुक्कु आंसर ना सोल्रें। இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா வெங்காய போண்டா, அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம், அதை வந்து இப்படி நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு மூணு எடுத்து அதை இப்படி நறுக்கி போட்டுக்கிறேன். அடுத்தது கருவேப்பிலையை எடுத்து அதை லைட்டாக கொஞ்சம் அரிஞ்சு அதை போட்டிருக்கேன். அடுத்தது வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம், உப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் உப்பு போட்டுக்கலாம், எனக்கு இந்த உப்பே கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து வர மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், ஏன்னா பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் ஒரு ஸ்பூன் போட்டாலே கரெக்டாக இருக்கும். அடுத்தது தேவையான அளவு ஒரு ஸ்பூன் எண்ணெய், எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுருணும் நல்லா. எல்லா பக்கமும் வந்து அந்த மிளகா அப்புறம் உப்பு இதெல்லாம் வந்து ஆட் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுறணும். அடுத்து வந்து பாத்திரத்தில் வந்து ஒரு பத்து ஸ்பூன் வந்து ஏதாச்சும் ஒரு அரிசி மாவு அது சேர்த்துக்கணும். அடுத்தது கடலை மாவு வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கணும். இந்த மாவை வந்து நம்ம சளிச்சு எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை இந்த வெங்காயத்தில் போட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு விட்டுட்டே இருக்கணும். தண்ணி சேர்க்க தேவையில்ல, ஏன்னா வெங்காயத்துலேயே தண்ணி இருக்கும் கொஞ்சம், ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுக்கணும். ரொம்ப வந்து நமக்கு வறட்சியாக இருந்தால் மட்டும் லைட்டாக கடைசியில் தண்ணி சேர்த்துக்கணும். ரொம்ப திக்னஸ்ஸாக இருந்தால் மட்டும் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்து விட்டு நல்லா கொஞ்சம் பிசைஞ்சு விடணும். கொத்தமல்லி தழை இருக்கு இல்லையா, அதை வந்து சின்ன சின்னதாக நறுக்கி அதை இதில் போட்டு அதையும் வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், கடைசி என்ன பண்ணுன்னா, இதை எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி அதை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் உருண்டை பிடிச்சி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும். எனக்கு ஒரு 14 உருண்டையாக கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எண்ணெயை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நம்ம காய வச்சுக்கணும். நல்லா காஞ்சிச்சான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா அந்த உருண்டையை ஒவ்வொன்றா இப்படி எடுத்து போட்டுடணும். அடுப்பு வந்து ஸ்லோவாக தான் வச்சுக்கணும், ஸ்லோவாக வச்சுட்டு நல்லா திருப்பி திருப்பி விடணும். அப்போ தான் எல்லா பக்கமுமே நல்லா வெந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா உடையாமல் நல்லா சூப்பராக அப்படியே இருக்க உருண்டை எல்லாமே. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு பக்கமும் வெந்தோடனே நல்லா திருப்பி திருப்பி விட்டோம்னா இந்த மாதிரி நல்லா செவந்து நல்லா வெந்திருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தாலே நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா மொறு மொறுன்னு இருந்துச்சு நாங்கள் சாப்பிட்றப்ப. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது மீதி இருக்கிற உருண்டையும் எடுத்து இதில் போட்டு அதையும் வந்து நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த போண்டா உள்ளேயும் எப்படி சூப்பராக வெந்திருக்கு, நல்லா வெந்திருக்கு, நல்லா மொறு மொறுன்னு இருந்துச்சு. பா எல்லாமே உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். டேஸ்டான போண்டா இப்போ உங்களுக்கு ரெடி, முடிஞ்சால் நீங்களும் இந்த வீடியோக்குலேருந்து எடுத்து சாப்பிட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் ஸ்நாக்ஸ் இல்லையா, அப்போ இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டா சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணுது, ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பாய்.